வணக்கம் வணக்கம். கடந்த 6 வருடத்தில் டிக்கெட் ரேட் ஏறவில்லை மாறவில்லை, என்ன பேசுறீங்க நீங்க? அன்று 1 லிட்டர் டீசலின் விலை 43 ரூபாய், அப்ப இருந்து ரேட் இப்ப டீசல் 65 ரூபாய் கிட்ட இருக்குது. இப்ப கூட கொடுக்க முடியும், நீங்க எங்களை கேக்குறீங்க. நாங்க உங்களுக்கு என்ன கேக்குறோம்னா, டைரக்டா ஏத்தலஜி, ஆனா இன்டெரக்டா ஏத்திருக்கீங்க. முன்னெல்லாம் 10க்கு 5 ஒயிட் போர்டு இருந்துச்சு, எல்எஸ்எஸ் இருந்துச்சு, இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்பிரஸா சுத்தின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது 1-2 தான் ஒயிட் போர்ட் எல்லாம் சுத்தின்னு இருக்கும்போது இந்த பேர்ல இன்டெரக்டா ஏத்திருக்கீங்களா இல்லையா, மாத்திருக்கீங்களா இல்லையா கேட்டது. நீங்க என்ன சொன்னீங்க, அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க, பஸ் ஃபேர் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதுனால நாங்க உங்களுக்கு கேக்குறோம். அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்றோம், கேரளாவை எடுத்துங்க. அங்க மது விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க, மது விலக்கு அங்க இருந்தது. அப்ப நம்ம மது இலக்கு அப்படின்னு ஒண்ணு ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம், பொங்கலுக்கு இவ்வளவு டார்கெட், தீபாவளிக்கு இவ்வளவு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைதராபாத்ல வால்வோ பஸ் கவர்மெண்டே ஓட்டுது, இருக்கிற பஸ் வால்வோ சாவான் தான் ஓடி இருக்குது. அது கொடுங்க. அந்த ஸ்டேட் எட்டி பாத்தீங்கன்னா எம்எல்ஏட சம்பளம் கர்நாடகா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய், இங்க 20 ரூபாய் தெரியும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டல் கவர்மெண்டே செட்டப் பண்ணி நல்லா ரன் பண்ணி கவர்மெண்ட் பஸ்லாம் அங்கே தான் நிற்கணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய ரெவன்யூ வரும். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் சுற்று போகிறது ஒரு இடம் இருக்கும், அவங்க எவ்வளோ காசு வாங்குறது தெரியுமா? எல்லாமே நீங்கள் எடுத்து நடத்துக்கு நல்ல விதத்தில் கொரியர் பார்சல் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது பஸ் போக தான் செய்யுது, அதில் பார்சல் சர்வீஸையும் இன்னும் 100% சூப்பராக கவர்மெண்ட் நடத்தினா அதுலேயும் இன்கம் வரும். பிரைவேட் நல்லா போகுதுன்றதால இவங்க நடத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி பக்கா பர்மிட்டாக லாக் பண்ணிங்கன்னா குவாலிட்டி பஸ்ஸோட குவாலிட்டி அதிகமாகும், டிக்கெட்டோட ரேட்டு கம்மியாகும். டிக்கெட்டோட ரேட்டு கம்மியாது, குவாலிட்டி வந்து அதிகமாகுதுன்னா நிறைய பேர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஜாலியாக வந்து போக ஆரம்பிப்பாங்க. டிராஃபிக் கம்மியாயிடும், பொல்யூஷன் கம்மியாயிடும். இதெல்லாம் விட்டு இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் என்ன சிவாஜி.